பிக் பாஸோட இன்றைய எபிசோடில் ஓவியா அவங்களோட பேரை ஒட்டுமொத்தமாக வந்து டேமேஜ் பண்ணிக்கிட்டாங்க. நல்லா இருந்த ஓவியா எதனால் இந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சமூக வலைத்தளங்களில் ஒரு சில செய்திகள் பரவலாக பரவிட்டு இருக்கு. அதாவது ஓவியா வச்சு படம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து வெளியில் காத்துட்டு இருக்காங்களாம். அப்போது ஓவியா வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறணும். ஓவியா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறணும்னா மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போடாமல் இருக்கணும். ஆனால் மக்கள் வந்து தொடர்ந்து ஓவியாவுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. அதனால் ஓவியாவை வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியிலேருந்து வெளியேற்றப்பட முடியல. அப்போது ஓவியா வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு வெளியேறணும்னா அவங்க வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியோட ரூல்ஸை வந்து மீறணும். அதை தான் வந்து இப்போது ஓவியா வந்து பண்ணிட்டு வரதா சொல்லப்படுது. அவங்க சொல்கிற மாதிரி தான் ஓவியாவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில எபிசோடாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டாஸ்க்கும் சரியாக பண்ணலை. இன்றைய எபிசோடில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்ட தட்டை சினேகன் வந்து ஓவியாட்ட கழுவ சொல்கிறாரு. அப்போ ஓவியா, நீங்கள் என்ன கேப்டனா, நான் சாப்பிட்டத்தட்டை கழுவேன் கழுவாமல் இருப்பேன், அதை கேட்குறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு ஓவியா வந்து சினேகண்டு கோபமாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லை, ஓவியா வந்து தொடர்ந்து ஆரவுக்கு வந்து லவ் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து பிக் பாஸோட ரூல்ஸை ஓவியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மீறிட்டு வராங்க. அந்த காரணங்களெல்லாம் வச்சு ஓவியா வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியோட ரூல்ஸை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள இந்த வாரம் வந்து வெளியேற்றுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. எது எப்படியோ ஓவியா இப்போ இருக்கிற மனநிலைக்கு பிக் பாஸை வீட்டை விட்டு ஓவியா வெளியில் போனாங்களாம் கொஞ்சம் அவங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நல்லா இருந்த ஓவியா இந்த மாதிரி திடீர்னு நடந்துக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நன்றி.